ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் ரெக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெலிகிராமில் நியர்பை பீப்புள் குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அருகில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எப்படி நம்ம சேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அருகில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம ஊர் நம்ம ஊருக்கு அருகில் உள்ள பக்கத்து ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து சேட் பண்ணிக்கலாம். நியர்பை பீப்புள் குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணி, ஓகே, இப்போ நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ லெஃப்ட் சைட் கார்னரில் த்ரீ பார் லைன் இருக்கும், அந்த த்ரீ பார் லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பீப்புள் நியர்பை அப்படின்னு பாருங்கள், பீப்புள் நியர்பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பீப்புள் நியர்பை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஆன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கட்டத்தில் அந்த டேர்ன் ஆன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆனை கிளிக் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லொக்கேஷன் சர்வீஸ் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷன் சர்வீஸை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு குறி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்தோடனே லோட் ஆகி இப்படி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் நியர்பை அப்படின்னு இருக்குது. இதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டனில் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அது கிளியராக தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குரூப்ஸ் நியர்பை அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பீப்புள்ஸ்லாம் வந்து குரூப்பை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூப்ஸோட இது தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் அப்படின் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கலாம். அந்த குரூப்ஸ் மெம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து பேசிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குரூப்பை எவ்வளோ டிஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதில் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதுதான் குரூப் நேமு. அந்த நேமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த அம்முன்ற குரூப்பில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்முவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் ஜாயின் கொடுத்து அந்த குரூப் மெம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே போல் குரூப்பை நம்ம எப்படி இந்த நியர்பை பீப்புள்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி நம்ம கூட பேசுகிற மாதிரி எப்படி குரூப்பை நம்மளாக செட் பண்ணுறது, நம்ம எப்படி குரூப்பை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிய லோக்கல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கிரியேட்டிய லோக்கல் குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிய லோக்கல் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இதில் ஸ்டார்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பாக்ஸில் அந்த ஸ்டார்ட் குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து உள்ளே போயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்டார்ட் குரூப் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் குரூப் நேம், இப்போது உங்கள் குரூப்புக்கு என்ன நேம் நீங்கள் வைக்க விரும்புகிறீங்களோ அந்த நேம் இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு இதில் எதனால் எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். அது பக்கத்தில் ஃபஸ்ட்டாக கேமரா ஐக்கான் போட்டுருக்கு பாருங்கள், அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் குரூப்புக்கு பிக்சர் எதனால் செட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர், குரூப்போட ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு பிக்சரை வந்து இப்போ நான் செட் பண்ண போகிறேன். இந்த குரூப்புக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த குரூப்புக்காக இந்த பிக்சரை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு அந்த பிக்சரை எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் பண்ணுறது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் திருப்புறது, அது ப்ரஷ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதனால் அதில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் டிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் கிளிக் பண்ணி அப்படின்னா செட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம செட் பண்ணியாச்சு. இதில் கீழே மறுபடியும் பாட்டம்னா டிக் இருக்குது, அந்த டிக் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ அந்த குரூப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆட் மெம்பர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் காண்டாக்டில் இருக்கவங்களாம் நீங்கள் வந்து இந்த குரூப்புக்கு இன்வைட் வந்து பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணி அவங்க கூட நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அந்த ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு பாருங்கள், அந்த ஆட் மெம்பர்ஸை இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு உள்ள போகிறேன். ஆட் மெம்பர்ஸ் கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய காண்டாக்டில் இருக்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து யார் யார் கூட நீங்கள் இன்வைட் பண்ணி பேசணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஓகே, இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே காப்பி இன்வைட் லிங்க் அப்படின்னு பாருங்கள், அந்த காப்பி இன்வைட் லிங்க்கை நீங்கள் கொடுத்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த குரூப்போட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸு வேறு ஆப் மூலயமாவோ எது மூலயமோ அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணி இந்த குரூப்பில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் நீங்கள் வந்து அவங்கள சேட் பண்ண வச்சு நீங்கள் சேட் பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஆட் மெம்பர்ஸ் ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா இதில் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள், அந்த லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் மெம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ராஜதுரை ராஜ் ஓனர் அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆட் மெம்பர்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த லிஸ்ட்டெல்லாம் காமிக்கும். உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்லாம் இருக்கும். அந்த உங்கள் காண்டாக்டில் யாரை இன்வைட் பண்ணி சேட் பண்ணுமோ நீங்கள் வந்து உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு நம்ம நியர்பை குரூப்பை செட் பண்ணது நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஒரு தடவை ரீலோட் பண்ணிக்கோங்க இந்த பேஜை. ரீலோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வந்திருக்கும் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போ மேலே அம்முன்னு இருக்குது, அந்த அம்முவை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து புதுசாக இதே போல் உங்கள் குரூப்புக்கு யாருன்னா வராங்க அப்படின்னா ஜாயின் கேட்கும், கீழே பாட்டம் இருப்பாருங்க ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாயினை கிளிக் பண்ணி
அவங்க கூட வந்து சேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற இப்போ நம்ம கிரியேட் பண்ண குரூப்புக்கும் அதே மாதிரி தான், புதுசாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் கேட்கும், ஜாயின் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து சேட் பண்ணுவாங்க, நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் கூட சேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் காப்பி பண்ண என்னுடைய குரூப் லிங்க்கை இந்த குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது போல் ஷேர் பண்ணி கூட இன்வைட் பண்ணி நம்ம குரூப்பில் பேச வைக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாகவே டெலிகிராம் ஹோம் பேஜுக்கு பேக் வந்துவிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஜாயின் பண்ண அந்த அம்மு அப்படின்ற குரூப் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, நான் கிரியேட் பண்ண குரூப் வந்து ரெண்டாவதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம கிரியேட் பண்ண குரூப்பில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ கிரியேட் பண்ண குரூப்பை வந்து நான் உள்ளே போயிட்டேன். இப்போ நீங்கள் இது போல் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணி சேட் வந்து பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போல் நீங்கள் இப்போது அந்த நியர்பை பீப்புள்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண அந்த அம்மு அப்படின்னு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் உள்ளே வந்துட்டு இது குரூப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா, இப்போ மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிட்டு லீவ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த லீவ் குரூப்பை கொடுத்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். அந்த குரூப்பை விட்டு டோட்டலாகவே வெளியே வந்துடும், கன்வர்சேஷன் இல்லாமலே போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டலாக அந்த குரூப் வந்து காணாமல் போச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நியர்பை பீப்புள் குரூப்பை நம்ம எதுக்காக செட் பண்ணோம் அப்படின்னா, இப்போது இது வந்து டபுள் பெனிஃபிட்டு. நார்மலாக நீங்கள் குரூப்பு செட் பண்ணாலும் இதே போல் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் அந்த குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் இதில் பீப்புள் நியர்பை அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் தேடும்போது இந்த குரூப் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப் வந்து ஷோ ஆகும். ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்லாம் வந்து உங்ககிட்ட வந்து சேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த குரூப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். நார்மலாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய அந்த டெலிகிராமில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நியர்பை பீப்புள் இந்த குரூப்பை செட் பண்ணி அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தெரியாத உங்கள் பக்கத்து ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு அருகில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு யாருனா அந்த நியர்பை பீப்புள் அந்த ஆப்ஷனுக்கு பண்ணிட்டு உள்ளே வராங்க அப்படின்னா உங்கள் குரூப்பை வந்து ஈஸியாக பார்த்துருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சேட் வந்து பண்ணுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியர்பை பீப்புளே நான் புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ப்ரொஃபைல் பிக்சர் கூட ஒரே மாதிரி இருப்பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுக்கும் ஒரே சேமாக தான் வச்சிருக்கேன். இப்போ அந்த புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுவும் நான் வந்து கிரியேட் பண்ண தான். இப்போ வந்து அந்த குரூப் விட்டு வெளியே வந்துட்டு அதனால் ஜாயின் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இப்போ மேலே டாப்பில் ரைட் சைடில் பென்சில் ஐக்கான் இருப்பாருங்க, அந்த பென்சில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த பென்சிலை கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை கிரியேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த பென்சில் வந்து வரும், மற்றவங்களுக்கெல்லாம் வராது. இப்போ அந்த பென்சிலை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறேன். ஓகே, இப்போ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற அந்த பேஜுக்குள்ளே வந்துடும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் அண்ட் லீவ் குரூப் அப்படின்னு இருக்குது. அந்த டெலிட் அண்ட் லீவ் குரூப்பை வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருப்பாருங்க, அதில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த டெலிகிராமில் இருந்து அந்த குரூப் வந்து லீவ் ஆகிடும், அதாவது டெலிட் வந்து ஆகிடும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியர்பை பீப்புள் இந்த குரூப் வந்து அப்படியே தான் இருக்கும், டெலிட் இதில் வந்து டெலிட் ஆகாது. நான் டெலிட் பண்ணி பார்த்தேன், இதில் வந்து எனக்கு டெலிட் ஆகலை, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அதனால் நீங்கள் அந்த பீப்புள் நியர்பையில் குரூப்பை கிரியேட் பண்ணும்போது கரெக்டாக கிரியேட் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த குரூப்பை விட்டு லீவ் ஆகி வெளியே வரும்போது நம்ம வந்து அந்த டெலிகிராம் ஹோமில் மட்டும் நம்ம கன்வர்சேஷன் நம்ம வெளியே வருவோம், அதுக்கப்புறம் அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் வெளியே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம தான் வெளியே வருமே தவிர நம்ம கிரியேட் பண்ண குரூப்பை வந்து இந்த நியர்பை இந்த பீப்புள் நியர்பையில் வந்து இந்த அந்த லிஸ்ட்டில் அப்படியே தான் இருக்கும். அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற குரூப் அப்படியே தான் இருக்குது. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த குரூப்பை கிரியேட் பண்ணி நான் ஆல்ரெடி வெளியே வந்துட்டேன். அதுக்கு தான் இந்த புது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நான் என்டர் ஆகும்போது ஜாயின் அப்படின்னு கேட்டுச்சு. ஜாயின் கொடுத்து தான் நான் உள்ளே போனேன் இந்த பீப்புள் நியர்பை இந்த லிஸ்ட்டில். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் குரூப்பை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.